त्रयंबकं यजामि। வணக்கம். வேந்தரின் ஆன்மீக நிகழ்வுகள் இறை செய்திகளின் தொகுப்புக்காக ரவீனா. முதன்மை நிகழ்வுகள். ஈரோடு வெட்டுக்காடு வலசு சைவ மாரியம்மன் கோவில் பூகுண்டம், ஏராளமான பக்தர்கள் நேர்த்தி கடன். மதுரை செல்லத்தம்மன் கோவில் பூப்பல்லக்கு, திரளான பக்தர்கள் பங்கேற்பு. ஈக்காடு பஞ்சவர்ணேஸ்வரர் கோவிலின் ருத்ராட்சி அபிஷேகம், ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம். ஏரோடு வெட்டுக்காடு வலசு அருள் தரும் சைவ மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற பூகுண்டம் இறங்கும் விழாவில் காப்புக்கட்டி விரதம் இருந்த ஈரோடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் குண்டம் இறங்கி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். ஈரோடு மாவட்டத்தில் மிகவும் பழமை வாய்ந்ததும் பிரசித்தி பெற்றதுமான கோவில்களில் ஈரோடு வெட்டுக்காட்டு வலசு அருள் தரும் சைவ மாரியம்மன் கோவில் முக்கியமான கோவிலாக கருதப்பட்டு வருகிறது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் கம்பம் நடும் விழாவும் குண்டம் இறங்கும் விழாவும் மிகவும் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி நடப்பாண்டின் மார்கழி மாத திருவிழா கடந்த முதல் தேதியன்று ஸ்ரீ மகாகணபதி ஹோமத்துடன் தொடங்கப்பட்டு அதே நாளில் பூச்சாட்டுதல் விழாவும் கம்பம் நடு விழாவும் நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்கள் காப்பு கட்டி விரதமிருந்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பூகுண்டம் இறங்கும் விழா இன்று காலை வெகு விமரிசையாக நடைபெற்றது. குண்டம் விழாவை முன்னிட்டு உற்சவ பரிகார தெய்வங்கள் மஞ்சள் காப்பு அலங்காரத்திலும் மூலவர் அம்மன் வெள்ளிக்காப்பு அலங்காரத்திலும் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். பூகுண்டம் தயாரானதை அடுத்து காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் மங்கள வாத்திய இசை முழக்கத்துடன் ஊர்வலமாக காவிரிக்கு சென்று புனித நீராடினர். தலைமை பூசாரி முதலாவதாக குண்டத்தில் இறங்கி தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து திரளானோர் குண்டத்தில் இறங்கி தங்கள் நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். மதுரை அருள்மிகு செல்லத்தம்மன் கோவில் பூப்பல்லக்கில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். மதுரை வடக்கு வாசல் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு செல்லத்தம்மன் கோவில் மீனாட்சி அம்மன் கோவிலின் இணைப்பு கோவிலாகும். மதுரையை எரித்த கண்ணகி செல்லத்தம்மனிடம் வேண்டி கோபம் தணிய பெற்றதாக வரலாறு. இத்தகைய சிறப்புமிக்க இக்கோவிலில் மார்கழி உற்சவம் கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து நாள்தோறும் வீதி விழாக்கள் நடைபெற்றன. விழாவின் 10ஆம் நாளில் பூப்பல்லக்கையொட்டி செல்லத்தம்மன் அலங்கரிக்கப்பட்ட பூப்பல்லக்கில் வீதி உலா வந்தார். வழி நெடுகிலும் திரளான பக்தர்கள் அம்மனை வணங்கி மகிழ்ந்தனர். வந்து 10 நாள் திருவிழா நடக்கும். மதுரையில வந்து வேற எங்கேயுமே கண்ணகி சிலை இல்லை, மீனாட்சி கோயில் கிடையாது. மதுரையில மட்டும்தான் செல்லத்தம்மன் கோயில அந்த கண்ணகி சிலை இருக்கு. இது ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். இந்த அம்மன் கிட்ட வந்து வேண்டுனா
அடுத்த வருஷமே அது என்ன வேண்டியதா என்ன வேண்டினாலும் அது கண்டிப்பாக நிறைவேறும். ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் இந்த அம்மனுக்கு வந்து 10 நாள் மொத்தம் திருவிழா. இன்னைக்கு வந்து 10ஆம் நாள் திருவிழா. இன்னைக்கு வந்து பூப்பல்லாக்கு. இந்த பூப்பல்லாக்கு 4 மாசி வீதியும் பழம் வரும் சுற்றி வரும். மார்கழி மாதம் டிசம்பர் மாதம் வந்து இது காப்பு கட்டி 10 நாள் திருவிழா நடக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 10 நாளில் 10 அவதாரத்தில் சாமி வருவாங்க. இன்றைக்கு 10வது திருவிழா வடக்கு பெருமாள் மேசி இதில் பூப்பல்லாக்கில் வருவாங்க சாமி. அதே மாதிரி என்ன வேண்டி வந்து இங்கே கேட்குறாங்களோ அத்தனை பேர்த்துக்கு அத்தனை வரத்தையும் கொடுத்து நலம் கொடுத்து காக்கிறவ செல்லத்தம்மன் மீனாட்சி சார்ந்த வடக்கவாசல் சிறப்பு மார்கழி மாத உற்சவம் 10 நாளில் இங்கே 10வது பூப்பல்லாக்கு நீங்கள் 4 மாசத்துக்கு சுற்றி வந்து 1000 வயசு மாலி வயசு மண்டபம் வந்து 4 மாசத்துக்கு சுற்றி வந்து இரவு கொடி இறங்கி நாளைக்கு உச்சி மாசாஜி கொடுத்து நாளையோட நிறைவடைவு. திருவள்ளூர் மாவட்டம் ஈகாட்டில் அமைந்துள்ள அருள்மிகு பஞ்சவர்ணேஸ்வரர் கோவிலில் 10 லட்சம் ருத்ராட்சிகளால் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஈகாட்டில் அமைந்துள்ள அருள்மிகு பஞ்சவர்ணேஸ்வரர் ஆலயத்தில் அப்பர் திருக்கலாய வாத்தியம் திருக்கூடம் அறக்கட்டளை கண்டமணி சீர்தொண்டு பரவுதல் சார்பில் 10 லட்சம் ருத்ராட்ச அபிஷேக விழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியில் பங்கேற்று ஓம் நமச்சிவாய என 108 முறை எழுதி கொடுத்த பக்தர்களுக்கு ருத்ராட்சம் காணிக்கையாக வழங்கப்பட்டது. ஜெனீஸ்வரர் ஆலயத்தில் 10 லட்சம் ருத்ராட்ச அபிஷேகம் செஞ்சுருக்கோம். அதில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா மக்களுக்காக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், ருத்ராட்சை பற்றி ஒரு விழிப்புணர்வு இருக்கணும், நான் ருத்ராட்ச போகிறதுக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுன்ற ஒரு கோட்பாடு வச்சுருக்காங்க. அந்த விழிப்புணர்ச்சியெல்லாம் போகணும், அந்த அறியாமை நீங்கணுன்றதுக்காக இலவசமாக இந்த தொண்டை செஞ்சிட்ருக்கோம். நாங்கள் இது வரைக்கும் நிறைய ஆலயத்தில் செஞ்சுருக்கோம். இது வரைக்கும் ஒரு 5000-10000 ஆலயத்துக்கு மேலே நாங்கள் இந்த சுவாமிக்கு மேலே திருமேனி ருத்ராட்சி சாத்தி அந்த ருத்ராட்சை வந்து மக்களுக்கு இலவசமாக கொடுக்குறத தொண்டாக செஞ்சிட்ருக்கோம். சிவகங்கை காசி விஸ்வநாதர் கோவிலில் சிறப்பு வழிபாடு, ஐயப்பனுக்கு புஷ்பாஞ்சலி சேவை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன. தருமபுரி மாவட்டம் நெருப்பூரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு முத்தாரையன் சுவாமி கோவிலில் மார்கழி மாத சிறப்பு பூஜை வழிபாடு வெகு விமரிசையாக நடைபெற்றது. பெண்ணாகரம் அடுத்துள்ள நெருப்பூர் வனப்பகுதியில் எழுந்தருளியுள்ள முத்தாரையன் சுவாமி கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இக்கோவிலில் இன்று நடைபெற்ற மார்கழி மாத சிறப்பு பூஜை வழிபாட்டில் சுற்றியுள்ள கிராம மக்கள் மாலை அணிவித்துக் கொண்டு ஊர்வலமாக வந்து சுவாமியை தரிசித்தனர். பின்னர் சுவாமியை பல்லக்கில் வைத்து கோவிலில் வலம் வரும் நிகழ்வு நடைபெற்றது. அப்போது தரையில் படுத்து கொண்டு வணங்கிய பக்தர்கள் மீது தாண்டி சென்று சுவாமி அருளாசி வழங்கினார். முத்தராய சுவாமி பக்தர்களை தாண்டி செல்வதனால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றும் கடன் தொல்லை விலகும் என்றும் குடும்ப பிரச்சினை மற்றும் நோய்கள் விலகும் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கை. சிவகங்கை அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் சுவாமி ஐயப்பனுக்கு புஷ்பாஞ்சலி சேவை நடைபெற்றது.
இதில் பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். சிவகங்கை சமஸ்தான தேவஸ்தானத்துக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் உள்ள சுவாமி ஐயப்பன் சன்னதியில் நாள்தோறும் ஐயப்பனை போற்றி பாடல்கள் பாடி பக்தர்கள் வழிபாடு நடத்தி வருகின்றனர். நேற்றிரவு சுவாமிக்கு ரோஜா, சாமந்தி, துளசி, தாமரை உள்ளிட்ட பல்வேறு மலர்களை கொண்டு புஷ்பாஞ்சலி சேவை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று ஐயப்பனை தரிசித்தனர். குரலுக்கு உடனே வந்து அருள்வாளிக்கக்கூடிய தெய்வமாக விளங்கக்கூடிய சபரிமலை நாம ஐயப்பனுக்கு ஜோதி யாத்திரை வருடந்தோறும் கிளம்பி போய் கொண்டிருப்பார்கள். அதனை முன்னிட்டு சபரிமலை நாம ஐயப்பனுக்கு சிறப்பு அபிஷேகமும் சிறப்பு புஷ்பாஞ்சலியும், அதனைத் தொடர்ந்து 9ஆம் தேதி இரவு அனைவரும் ஜோதி யாத்திரைக்கு கிளம்பி சபரிமலை நாம ஐயப்பனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெறுவதற்காக செல்கின்றார்கள். பக்தர்கள் அனைவருமே இந்த ஐயப்பனுடைய மண்டல பூஜை வைபவம், இந்த ஜோதி யாத்திரை வைபவம் மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது. மண்டல பூஜை நேரத்தில் ஜண்டை மேளங்களுடன் அன்னதானம் இட்டு ஸ்ரீ ஐயப்பன் வீதி பவனி ஊர்வலம் வந்து மிக சிறப்பாக மண்டல பூஜை நடந்தது. இப்பொழுது நாளை மகர ஜோதி யாத்திரை புறப்பட இருப்பதால் புஷ்பாஞ்சலியும் பஜனைகளும் வைத்து சீரும் சிறப்போடு சுற்று வட்டாரங்களில் உள்ள அனைத்து பக்தர்களும் வந்து சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள். மகர ஜோதி யாத்திரை 67 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கிறது. மண்டல பூஜையும் சிறப்பாக எங்கள் யாத்திரையிலிருந்து நடத்தப்படும். நாங்கள் தினந்தோறும் கார்த்திகை 1ஆம் தேதியிலிருந்து பஜனை தினந்தோறும் கோயில் நடத்துவோம், புஷ்பாஞ்சலி நடைபெறும். மற்றும் எங்களது பக்தர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டு நாங்கள் வெகு காலமாக ரொம்ப சிறப்பாகவும் சீரோடு நடத்தி கொண்டிருக்கிறோம். சைவ சமயத்தின் புகழ் போற்றும் தேவார பாடல்கள் தேனினும் இனியவை, இறைவனை போற்றி புகழ்பவை. அவற்றை பாராயணம் செய்வதன் மூலம் இறையருளை நிச்சயம் பெற முடியும். அத்தகையதொரு தேவார பாடல் ஒன்றையும் அதன் பொருளையும் தெரிந்து கொள்ளலாம். வாழ்வின் வரம் தேவாரம், தாயும் நீயே தந்தை நீயே, சங்கரன் அடியேன் ஆயும் நின்பால் அன்பு செய்வான் ஆதரிக்கின்றது உள்ளம். ஆயமாயகாயம் தன்னுள் ஐவர் நின்று ஒன்றல் ஒட்டார், மாயமே என்று அஞ்சுகிறேன் வலிவலம் மேயவனே. இந்த பாடலின் பொருள், திருவலிவலம் மேவிய இறைவனே, எனக்கு தாயும் நீயே தந்தையும் நீயே சங்கரனே, உனக்கு அன்பு செய்ய அடியேன் உள்ளம் விரும்பும், ஆனால் விளங்கிய உடலில் ஐம்புலன்களாகிய ஐவரும் உன்னை அடைவதை தடுத்து சிந்தையை மாற்றுவர். இது மாயமே என்று மயங்குகின்ற என் அச்சம் நீக்கி அருள் செய்க. திருவலிவலம் தலத்தின் புகழை போற்றும் பாடல் இது. இந்த பாடலினை ஓதுவதன் மூலம் அருள் விளையும். இதோ அந்த தேவார பாடல் மீண்டும். தாயும் நீயே தந்தை நீயே, சங்கரன் அடியேன் ஆயும் நின்பால் அன்பு செய்வான் ஆதரிக்கின்றது உள்ளம், ஆயமாயகாயம் தன்னுள் ஐவர் நின்று ஒன்றல் ஒட்டார், மாயமே என்று அஞ்சுகிறேன் வலிவலம் மேயவனே. மயிலாடுதுறை மயூரநாதர் கோவிலில் மார்கழி மாத பூஜை சிறப்பு வழிபாட்டில் பக்தர்கள் பங்கேற்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன. நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறை அருள்மிகு மயூரநாதர் திருக்கோவிலில் நடைபெற்ற மார்கழி மாத பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர்.
மயிலாடுதுறை அருள்மிகு மயூரநாதர் திருக்கோவிலில் வேத சிவபுரம் பாடசாலை மாணவர்களால் ருத்ர ஜபம், தேவி மகாத்மிய பாராயணம் ஆகியவை நடத்தப்பட்டன. தொடர்ந்து சண்டி ஹோமம், மூலமந்திர ஹோமங்களை தொடர்ந்து சிறுமியர்களை அம்மனாக பாவித்து நடத்தப்படும் கன்னிகா பூஜையும் நடத்தப்பட்டது. பின்னர் சுவாமி மற்றும் அம்மனுக்கு கலச பூஜை நடைபெற்றது. இந்த சிறப்பு வழிபாட்டில் திருவாவடுதுறை ஆதீன கட்டளை தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம் அருள்மிகு காமாட்சி உடனுறை ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவிலில் வரும் 21ஆம் தேதி தைப்பூச திருத்தேரோட்டம் நடைபெறவுள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. ஆலத்தூர் வட்டம் செட்டிக்குளம் கிராமத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு காமாட்சி உடனுறை ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில். சுமார் 900 ஆண்டுகள் பழமையான இத்தலம் குலசேகர பாண்டியனால் நிர்மாணிக்கப்பட்டது. முனிவர்களையும் ரிஷிகளையும் காப்பாற்ற அரக்கர்களை வதம் செய்த முருகனுக்கு அம்பாள் தன் கையில் உள்ள கரும்பை வழங்கி ஆசி வழங்கிய தலம். அன்று முதல் இத்தலத்தில் காமாட்சியம்மன் தன் கையில் கரும்பில்லாமலும் மலை மீது உள்ள முருகன் தன் கையில் செங்கரும்புடன் அருள் பாலிக்கிறார். மலை மேல் உள்ள முருகன் சற்று இடதுபுறம் தலை சாய்த்து தன் தாய் தந்தையை வணங்கும் நிலையில் அமைந்துள்ளார். அதற்கு ஏதுவாக இத்தலத்தில் உள்ள நந்திகள் அனைத்தும் இடதுபுறமாக தலை சாய்த்துள்ளன. இத்தகைய சிறப்புகள் கொண்ட இத்திருத்தலத்தில் தைப்பூச திருவிழா கடந்த 6ஆம் தேதி முகூர்த்த கால் நடப்பட்டு தொடங்கியது. வரும் 13ஆம் தேதி திருக்கொடியேற்றம் நடைபெறுகிறது. அதனையடுத்து ஒவ்வொரு நாளும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி திருவீதி உலாவும் வருகிற 21ஆம் தேதி திங்கட்கிழமையன்று தைப்பூச திருத்தேரோட்டமும் நடைபெறும். பந்தக்கால் நடப்பட்டதையடுத்து இத்திருக்கோவிலில் நாள்தோறும் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம் இங்கு விசேஷமானது. கம்பீரமாக இருந்த 7 நிலை ராஜகோபுரம், 7 ரிஷிகள், 7 படிகள் என்று சொல்லக்கூடிய 7க்கு ஜென்ம பாவம் தீரும் என்ற ஐதீகம் நமது ஆலயத்தின் மிக சிறப்பு. அதிலே காமாட்சி அம்பிகா நம் முருகப்பெருமானி எங்கும் இல்லாத அளவிலே எல்லாம் ஆலயத்திலும் வேல் வைத்து கொண்டிருப்பார். நமது ஆலயத்திலே இங்கே மலை மேல் இருக்கக்கூடிய குன்று மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் காமாட்சி அம்பிய கரும்பை முருகனுக்கு கொடுத்ததா ஐதீகம் மிக சிறப்பு. காமாட்சி மிக சிறப்பு. இத்துடன் இன்றைய வேந்தரின் ஆன்மீக நிகழ்வுகள் இறை செய்திகளின் தொகுப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை மாலை 5:30 மணிக்கு சந்திப்போம். வணக்கம்.